ரகசிய உச்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானே வரலனாலும் எப்படா இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்கிற ரேஞ்சில திராவிடர்களும் இந்துத்துவவாதிகளும் சிந்திக்கிற வகையில நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் தூத்துக்குடியில ஒரு மாபெரும் பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி காட்டியிருக்காங்க. இது குறித்துதான் இந்த காணொலியில பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே இந்த திராவிட அரசியலா இருந்தாலும் சரி, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு ஆசைப்படுற இந்துத்துவ அரசியலா இருந்தாலும் சரி, அந்த கட்சியோட தலைமைகள் பங்கேற்கும் நிகழ்வுல மிகப்பெரிய அளவு பணத்தை வாரி இறைத்து மக்களை கூட்டிட்டு வந்து ஒரு மாபெரும் கூட்டத்தை காட்டுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் கும்மிடி பூண்டில இருந்து கன்னியாகுமரி வர எங்க போனாலும் அவருக்கான அந்த கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு வந்து குவியும். அதுவும் ஒத்த பைசா கொடுக்காம பாமர மக்களும் வந்து சீமான் அவர்களை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரண்டான லீடராக சீமான் அவர்கள் இந்த அரசியல் களத்துல பரிணமிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி சமீபமா சீமான் இல்லாமலே ஒரு சில பேரணிகளை நடத்திருக்காங்க. அதுலயும் மாபெரும் கூட்டமும் அதுவும் பெண்கள் அதிகமா பங்கேற்றதுமா கடந்த மாதம் நீலகிரியில நடந்த பேரணியை நம்ம பார்த்திருப்போம். அதுல நாம் தமிழர் கட்சியோட தொழிற்சங்க தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தென்னரசன் அவர்கள் பங்கேற்றிருப்பாரு. அதுலயும் சீமான் அவர்கள் பங்கேற்கல. ஆனா அதுலயும் மிகப்பெரிய அளவு பெண்களும் தங்களை இணைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியோட அந்த பேரணியை வெற்றி பேரணியாக மாற்றி கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இல்லாம தூத்துக்குடி மாவட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் நடத்திய மாபெரும் இந்திய எதிர்ப்பு மற்றும் இந்திக்காரர்கள் எதிர்ப்பு பேரணினே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு கருத்தில முன்வைத்து மக்களை மிகப்பெரிய அளவு திரட்டி இருந்தாங்க. இதுல நாம் தமிழ் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களான இமாயின் கபீர், சாட்டை துரைமுருகன், நெல்லை சிவகுமார் போன்றவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. இந்த பேரணியிலையும் பலாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நாம் தமிழ் கட்சியோட கருத்தில தான் நாங்க ஆதரிக்கிறோங்கிற ஒரு பெரிய மெசேஜ இங்க உள்ள திராவிட ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கறாங்க. ஏன்னா திமுகவை எடுத்துக்கிட்டாலும் சரி, பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கட்சியோட தலைவர்கள் இல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்கள் நடத்தக்கூடிய விடயங்கள் ஈ ஆடிட்டு தான் இருக்கும். அதுவும் வெத்து சேர்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய பொதுக்கூட்டங்கள் அவர்களுடைய பேரணிகள் நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இல்லாமலும் ஒரு மாபெரும் கூட்டத்தை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கருத்தியல் எழுச்சியை ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு இந்த தமிழர் நிலத்தில் ஒரு சாதனையை நிகழ்த்திட்டே இருக்காங்க. இது இந்த மண்ணில் வேறுன்றணும்னு நினைக்கக்கூடிய இந்துத்துவ கருத்தியலுக்கும் சரி, இதுவரை இருந்து அழிந்து போற நிலைமையில் இருக்கக்கூடிய திராவிட கருத்தியலுக்கும் சரி, ஒரு சிம்ம சொப்பனமாக தமிழ் தேசிய கருத்தியல் மிக வீரியமா தமிழ் மண்ணில் வளர்ந்துட்டு வருது அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. வரக்கூடிய நாட்கள்ல சீமான் அவர்கள் தலைமையில பல போராட்டங்களும் பல ஆர்ப்பாட்டங்களும் தமிழ் மண்ணில் நடக்க போறது அப்படிங்கிறது இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்டக்கூடிய இருக்கும். நன்றி, வணக்கம். போடா 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 போடா, இந்தி வேண்டாம் போடா போடா, இந்தி வேண்டாம் போடா போடா, விடமாட்டோம் 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 விடமாட்டோம், சீமான் தம்பிகள் விடமாட்டோம், சீமான் தம்பிகள் விடமாட்டோம், விடமாட்டோம் விடமாட்டோம், ஆதிக்கமா இந்திக்கு இங்க, ஆதிக்கமா இந்திக்கு இங்கு, ஆதிக்கமா இந்திக்கு இங்க, ஆதிக்கமா திரளுது பாரு திரளுது பாரு திரளுது பாரு திரளுது பாரு, புலிகள் திரளுது பாரு புலிகள் படை.